வணக்கம், இது அறிவை தீட்டு சேனல். இந்த சேனல் முதல் மெகா டிராப்ஸ்ன்ற பேரில் இருந்துச்சு, நான் இப்போ அறிவை தீட்டுன்ற பேரில் மாற்றிட்டேன். இந்த சேனலை மேக்ஸ் கொஸ்டின்ஸ், டெட் கொஸ்டின்ஸ், டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். மேக்ஸில் எப்படி ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்ற மெத்தட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா மாடல்ஸ், எல்சிஎம், ஹெச்சிசிஎம்லாம் நிறையா மாடல் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் விச் இஸ் பிக்கஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட். இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது, கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வரும். இது எப்படி வித்தின் செகண்ட்ஸில் சில நொடிகளில் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை பாருங்கள். எது பெரியது மற்றும் எது சிறியது, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் எது பெரியதுன்னு கண்டுபிடிக்கிறது. 7/8, 6/7, 4/5, 5/6, இதை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ நான் முடியும், இதை பார்த்தா உங்களுக்கு முடியும். இப்போ கிவன், இப்போ இந்த மாதிரி கொடுத்தாலே, ஃப்ராக்ஷன் மெத்தட் கொடுத்தாலே ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இந்ததை ஆர்டரில் எழுதணும். ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா எதை வச்சு ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா, மேலே இருக்க தொகுதியை வச்சு, மேலே இருக்க நம்பரை வச்சு ஆர்டரில் எழுதணும். ஆர்டரில் எழுதணும்னா எது சின்ன நம்பரோ, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக எழுதணும். இப்போ மேலே இருக்க நம்பரில் எது சின்ன நம்பர், 4, அப்போ 4/4/5. நெக்ஸ்ட் நம்பர் எது, இந்த நம்பர் 5, அப்போ 5/6. அடுத்ததா 6, அப்போ 6/7. அடுத்ததா 7 இருக்குது, அப்போ 7/8. ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஸ்டெப் செய்யணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, இந்ததை மேலே இருக்க நம்பர், தொகுதியோட நம்பரை வச்சு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக நம்ம ஆர்டரில் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சம்முக்கே போகணும். ஆர்டரில் எழுதியாச்சு, இதை வச்சு நம்ம எது சின்ன நம்பர் பெரிய நம்பர்னு முடிவு பண்ண முடியாது. இதில் ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது, அது என்னென்னா, பகுதியும் தொகுதியும், அதாவது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் ஏதேனும் ஒரு கணித அமைப்பின் அடிப்படையில் உள்ளதா, அதாவது இது ப்ளஸ் மைனஸ் இன்ட் டிவிஷன் என கவனிக்க வேண்டும். அதாவது லிசன், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ஸ் ஆர் இன் சம் சேம் மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட் டிவிஷன், இந்த மாதிரி இருக்குது. இது அப்படின்னா என்னென்னா, இது ரெண்டுக்கும் இடையில, ஒவ்வொரு நம்பருக்கும் இடையில ஒரு நம்பர் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர் மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்கா. இது எப்படி இருக்குது, ப்ளஸ் 1 இருக்குது, 4 ப்ளஸ் 1 சேர்த்தா 5 வரும், இதோட என்ன வரும், ப்ளஸ் 1 இருக்குது. இப்படி எப்படி எப்படி இருக்குது, 6 7 போச்சுன்னா ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ 4 இந்த நம்பர்லேருந்து அடுத்த நம்பர் இடையே உள்ள ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ப்ளஸ் 1. இது இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன இருக்குது, ப்ளஸ் 1. இந்த நம்பருக்கு என்ன இருக்குது, ப்ளஸ் 1. அப்போ இந்த மாதிரி ப்ளஸ் 1 எல்லாத்துலேயுமே ப்ளஸ் 1 வந்து ஒரே ஆர்டரில் இருக்குது. அதே மாதிரி கீழேயும் பார்க்கணும், கீழே என்ன இருக்குது, இங்கே ப்ளஸ் 1, இங்கேயும் ப்ளஸ் 1 இருக்குது. 6 ப்ளஸ் 1 சேர்த்தா 7 வருது, 7 ப்ளஸ் 1 சேர்த்தா 8 வருது. அப்போ மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரை ப்ளஸ் 1, ப்ளஸ்ன்ற மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சரோட 1 வந்து சேர்ந்து ஒரு சேம் ஸ்ட்ரக்சராக வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இது ரெண்டுக்கும் ஒரே நம்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேலே ப்ளஸ் 1 இருந்து கீழே வந்து ப்ளஸ் 2 இருந்தாலும் பரவாயில்ல, மேலே ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரக்சராக இருக்கணும், கீழே ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரக்சராக இருக்கணும். ப்ளஸ்ஸை ஃபாலோ பண்ணி எல்லாமே நம்பரும் சேமாக இருக்கணும், அந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் சேமாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் இதில் எது சின்ன நம்பரோ, இந்த மாதிரி ஆர்டரில் இருந்துச்சுன்னா, இந்த இதில் எது சின்ன நம்பரோ அதுதான் இந்த இதில் சின்ன நம்பர், இதில் எது பெருசோ அதுதான் பிக்கஸ்ட் நம்பர். இப்போ எது இது இந்த மாதிரி ஆர்டரில் இருக்குது, ஆர்டரில் இருந்தாலே இதில் எது சின்ன நம்பர், 4/5, பிக்கஸ்ட் நம்பர் என்னது, 7/8. இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், இதை ஃபஸ்ட் வந்து பார்ப்போம். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் மெத்தட்ஸ் இருந்தாலே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும், ரைட் இன் ஆர்டர், ஆர்டரில் எழுதிக்கணும். ஆர்டரில் எப்படி எதாவது எழுதணும் அப்படின்னா, மேலே இருக்க நம்பரை வச்சு எது சின்ன நம்பரோ அந்த சின்ன நம்பர், அதுக்கடுத்த பெரிய நம்பர், அதுக்கடுத்த பெரிய நம்பர், இந்த மாதிரி ஆர்டரில் எழுதிட்டோம். மேலே இருக்க நம்பரை மட்டும் வச்சு எழுதினா போதும், கீழே இருக்க நம்பர் தேவையில்லை. அதை வச்சு அப்படியே எழுதிடணும், அந்த நம்பரை அப்படியே எழுதிடணும். 4/5, 5/6, 6/7, 7/8 நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது இந்த நியூமரேட்டரோ டினாமினேட்டரோ, பகுதியோ தொகுதியோ ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சராக ஃபாலோ பண்ணி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது ப்ளஸ் 1, ஒவ்வொன்றும் ப்ளஸ், இந்த இதில் பார்த்தீங்கன்னா 4 ப்ளஸ் 1 சேர்த்தா 5 வருது, ப்ளஸ் 1, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ப்ளஸ் 1ன்றது எல்லாத்துலேயுமே காமன் ஸ்ட்ரக்சராக ஃபாலோ பண்ணி இருக்குது. அதனால இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா, இந்த இதில் எது சின்ன நம்பரோ அதுதான் இந்த இதில் இருக்க சின்ன நம்பர், இதில் எது பெருசோ அதுதான் பெருசு. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை ஆர்டர் எழுதுங்க, ஸ்ட்ரக்சரை பாருங்கள், எது சின்ன நம்பர் பெரிய நம்பர் டக்குன்னு போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கான எக்ஸசைஸ் ஒன்று பார்க்கலாம், இந்த மாதிரி இருக்கு, இதை எப்படி நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் சொல்லியிருக்கேன், ஆர்டர்ல எழுதணும், மேல இருக்க நம்பரை வச்சு நம்ம ஆர்டர்ல எழுதணும். ஏற்கனவே நம்ம ஆர்டர்ல தான் கொடுத்துருக்காங்க, அதனால இந்த அப்படியே வச்சுக்கலாம்.
செவன் டென் தேர்ட்டீன் சிக்ஸ்டீன் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஆர்டரில் கொடுக்காமல் இருந்துச்சுன்னா ஆர்டரில் ஃபஸ்ட்டு எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் செய்யணும். அதுக்கப்புறம் இந்த இது எந்த இதை ஃபாலோ பண்ணியிருக்கு, இங்கே இதோட எதை கூட்டினா டென் வருது, செவனோட ப்ளஸ் த்ரீ. இங்கே டென்னோட தேர்ட்டீனை த்ரீயை கூட்டினா தேர்ட்டீன் வருது, தேர்ட்டீனோட த்ரீயை கூட்டினா சிக்ஸ்டீன் வருது. இப்போ இது இதை பார்ப்போம். இதோட ப்ளஸ் டூ வந்து இருக்குது, தேர்ட்டீனோட ஃபிஃப்டீன் ப்ளஸ் டூவை கூட்டினோம்னா ப்ள ஃபிஃப்டீன் வருது. இந்த ஃபிஃப்டீனோட ப்ளஸ் டூ போட்டோம்னா செவன்டீன் வருது. அப்போ மேலே வந்து என்ன சொல்லியிருக்கு, ப்ளஸ் த்ரீ வந்து மாறியிருக்கு, கீழே வந்து ப்ளஸ் டூ மாறியிருக்கு. அப்போ ஏற்கனவே மொதல் கணக்கில் எப்படி இருந்துச்சு, ப்ளஸ் ஒன்று வந்து சேமாக நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும் சேமாக இருந்துச்சு, இங்கே மாறி மாறி இருந்துச்சு. இந்த மாதிரி மாறி இருந்தாலும் பரவாயில்ல, மேலே ஃபுல்லாக சேமாக இருக்கணும், கீழே ஃபுல்லாக சேமாக இருக்கணும். சம்டைம்ஸ் இது ஒரே நம்பராக இருந்தாலும் இருக்கும், ஒரு டைம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருந்தாலுமே என்ன செய்யலாம், இதில் பிக்கஸ்ட் எது ஸ்மாலஸ்ட் எது டைரெக்டாக பார்த்துருக்கலாம். இதில் பிக்கஸ்ட் எது, பிக்கஸ்ட் எது, ஸ்மாலஸ்ட் எது, இது பிக்கஸ்ட் என்னது, இதில் இருக்க எது பிக்கஸ்ட், சிக்ஸ்டீன் பை செவன்டீன் தான் பிக்கஸ்ட். இந்த இதில் எது ஸ்மாலஸ்ட்டு, செவன் பை லெவன் தான் ஸ்மாலஸ்ட். புரியுதா, இதை வந்து ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ், மேத்தமெட்டிக்கல் வீடியோஸ், தமிழ் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் தருவேன். தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.